இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலில் நம்ம சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜூஸஸ்ஸு மில்க் ஷேக்ஸு நம்ம எதிர்பார்ப்போம். அதில் நம்ம சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்போட்டா பழம் உரித்து நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீட்ஸ் எல்லாம் டீசீட் பண்ணிவிட்டு எடுத்து இது மாதிரி போட்டு வச்சுருவேன். நான் ஃப்ரீசரில் எடுத்து போட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் மில்க் ஷேக்குக்கு. அதனால் நான் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருவேன். சில்லுன்னு நல்லா எப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்போ நம்ம எடுத்து மில்க் ஷேக் அடிச்சியோ இல்லை ஜூஸ் அடித்து நம்ம கொடுக்கலாம். அதனால் நான் சப்போட்டாவை க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மில்க் மேடு அதாவது கண்டன்ஸ் மில்க்கு எடுக்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு கண்டன்ஸ் மில்க் எடுக்க போகிறோம். இது ஹோம்மேட் கண்டன்ஸ் மில்க்கு. நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை அதில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாலை ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து அடிச்சிக்கலாம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு எடுக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் மில்க் க்யூப்ஸ் போட்டுட்டேன். சப்போட்டா நம்மளோட சாய்ஸ் தான், எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சர்விங்க்கு நான் எடுக்கிறேன். கண்டன்ஸ் மில்க்லேயே சுகர் இருக்கிறதுனால நான் சுகர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு கண்டன்ஸ் மில்க்கும் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் விட்டுருக்கேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். பட்டர் ஸ்காட்ச் சிரப் இதில் விட்டுருக்கேன். கொஞ்சம் அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா குடிக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்மளுடைய சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய பசங்களுக்கு கொடுத்தோம், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.